சீசன் அப்படின்றனாலே பாடி வந்து ஈஸியா டேன் ஆயிரும். ஸோ மகா பியூட்டி சலூன்ல இருந்து டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணும் அப்படின்றத ரொம்ப அழகா பண்ணி காமிச்சாங்க. அடுத்ததான் டயட்டிஷியன் தான் பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை அழகின் அழகிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. சில வாரங்களாக உணவு சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பற்றி நான் பேசிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு அந்த வரிசையில் நான் பேச போகிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா வந்து செரிமான அமைப்பை பற்றி வந்து நான் பேச போகிறேன். இன்றைக்கு வந்து கட் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்து லீக்கி கட் சிண்ட்ரோம். நான் வந்து சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். போன வருஷம் வந்து நிறைய மழை இருந்தது, அதனால வந்து அணை நிரம்பினதுனால வந்து அணையை திறந்து விட்டாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை, சத்தை, பல்லி, பாம்பு, பூரான் இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு. இதே நம்ம உடம்புக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து லீக்கி கட் சிண்ட்ரோம். நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். உதாரணத்துக்கு வந்து அடிட்டிவ்ஸ், கலர்ஸ், பிரியாணி சாப்பிட்றோம் அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து 10 விதமான அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஒரு சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து 1000 விதமான ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது நிறைய டாக்ஸின்ஸ் வந்து உடம்புக்குள்ளே போகுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இன்டெஸ்டைனல் பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டெஸ்டைனில் வந்து ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வந்து நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே பிளட்டுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த கேட்டுக்கு பேர் வந்து ஹெல்த் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட் ஓப்பன் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் பிளட்டுக்குள்ளே போயிடுது. ஸோ இப்படி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி எபிசோட்ஸே சொல்லிட்டு இருந்தேன், இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்ட்டு. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத பொருளை சாப்பிடும்போது பாடி வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பாடி ஃபுல்லாக நடக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இன்ஃப்ளமேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து 5 வருஷத்தில் வந்து டிசீஸ் வந்துடும், ரொம்ப பெரிய பெரிய டிசீஸ், ரொம்ப ஆபத்தான டிசீஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். எந்த மாதிரி பொருட்கள்னால வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் நடக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். நான் இப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நம்ம பாடிக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போகிறோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்றோம், தேவையில்லாத நிறைய பொருட்களை எடுத்துக்கிறோம். ஒரு சிக்கன் நக்கட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 100 விதமான நச்சுத்தன்மை வாய்ந்த ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து க்ளூட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு புரதம் இருக்குது. அது வந்து உடம்புக்கு வந்து கெடுதி. நேச்சுரல் புரதமே வந்து நல்லதில்லை. இதில் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் அது வந்து கேன்சர் காசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கார்சினோஜெனிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத நச்சு பொருளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த கேட் ஓப்பன் ஆகிடுது. இந்த கேட் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. எந்த மாதிரி டிசீஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Type 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டி வலி அப்படின்னு சொல்லி 25 வயசுலேருந்தே வந்து உட்காந்துக்கிறாங்க. எங்க எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ், என் முட்டி வலி, என்னால் வந்து ஓடவும் முடியல, நடக்கவும் முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கெட்ட சாப்பாடு சாப்பிட்றதுனால நடக்கிற இன்ஃப்ளமேஷன் தான். அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலுமே வயிற்றுவலி, எது சாப்பிட்டாலுமே டயரியா, எது சாப்பிட்டாலுமே கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி எப்போ பாரு அஜீரண கோளாறுகள் மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்த உடனே 5-6 வாட்டி தும்முவாங்க. இதுக்கு பேர் அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பாரு 365 டேஸும் வந்து கோல்டு இருந்துக்கிட்டே இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து ஆன்டிஸ்டமின் அந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் கொடுக்கறதுனால வந்து அது ட்ரௌசி ஆகி எப்போ பாரு தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த சரியாக சாப்பிடாததுனால தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தைராய்டு வந்து சரியாக வேலை செய்யாததுனால வந்து தைராக்சின் லெவல் உடம்பில் இல்லை. அதனால உடம்பு வந்து இடக்கூடும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபட்டீக் இருக்கும், டயர்டாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, தூக்கமாக வரும். இந்த பிரச்சனைக்கும் வந்து மேஜர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லீக்கி கட் சிண்ட்ரோம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சப்பாத்தி சாப்பிட்டு ஒரே மூணே மூணு சப்பாத்தி தான் சாப்பிட்ருக்கீங்க. சப்பாத்தி சாப்பிட்ட உடனே வந்து வயிறு எரியுது, இல்லை தூக்க தூக்கமாக வருது, அதுக்கு மேலே எந்த வேலையுமே செய்ய முடியல, டயரியா வருது, ஏப்பம் வருது, ரொம்ப வயிறு எரிச்சலாக இருக்குது, அதுக்கப்புறம் எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியல, இந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து போய் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி செக் எடுத்துக்கோங்க. க்ளூட்டன் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சப்பாத்தியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசியே சாப்பிடுங்க. க்ளூட்டன் ஒத்துக்கலை அப்படின்னா வந்து அரிசி சாப்பிடுங்க. ஏன்னா அரிசி தான் இருக்கிறதுலே வந்து ஹைப்போ அலர்ஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை. சர்க்கரையை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன், பட் இந்த கான்டெக்ஸ்டில் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் தீனி போடுது. ஃபார் எக்ஸாம்பிள் சால்மனெல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்மனெல்லாம் வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதை நல்லா ஊட்டி வளர்க்கக்கூடிய தன்மை வந்து சர்க்கரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சர்க்கரையை வந்து நீங்கள் தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிறவங்க. டிஸ்பயாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வயிற்றில் நிறைய இருக்குது, அது கம்மியாகவும் கெட்ட கிருமிகள் நிறைய வயிற்றில் இருந்தால் அந்த இம்பாலன்சஸ்க்கு பேர் வந்து டிஸ்பயாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பொதுவாக டிஸ்பயாசிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பல தாய்மார்கள் வந்து சிசேரியனுக்கு தான் போகிறாங்க. நேச்சுரல் டெலிவரி நடக்கும்போது இந்த தாய்மார்களுக்கு வந்து நிறைய நல்ல கட் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் இருக்கும், அது நேச்சுரலாகவே அந்த குழந்தைக்கு போய் அந்த அவங்க வயிற்றில் வந்து காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். சிசேரியன் பண்ணுறதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கிறது இல்லை. அப்புறம் ஒருவேளை சிசேரியன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு போய் சேரும். தாய்ப்பால் கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிற ஃபார்முலாவை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், 6 மாதம் கழித்து குழந்தைங்களுக்கு வந்து உணவு ஆரம்பிக்கும்போது ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற இட்லி, தோசை, ஃபர்மெண்டட் அடை, கூழ், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையோட வயிற்றில் வந்து நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து காலனிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கடைசியாக வந்து லெக்யூம்ஸ் பற்றி பார்க்கலாம். லெக்யூம்ஸ், சென்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சின்ன கெட்டதும் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். லெக்டின்ஸ், சாப்பனன்ஸ், ஆக்சிலேட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து வயிற்றுக்குள்ளே போய் கெட்ட கிருமிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும், கெட்ட கிருமியை ஊட்டி வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னா, 3 தண்ணியில் வந்து நீங்கள் வந்து அந்த லெக்யூம்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி அந்த தண்ணியை கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் போட்டுட்டு நீங்கள் வந்து அதை ப்ரெஷர் குக் பண்ணும்போது 70% குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரவுட் பண்ணும்போது, முளைக்கட்டும் போது வந்து 90% அது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸ் சாப்பிடுங்க. கடைசியாக வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ளமேஷனை வந்து தவிர்க்கும். நிறைய வெஜிடபிள்ஸ், கலர்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் சமைக்கிற எல்லா சாப்பாடுமே வந்து உடம்புக்கு நல்லது தான். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற சாப்பாடை, அதாவது வந்து கோக்கனட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபிஷ், அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற போன் சூப், இந்த மாதிரியெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃப்ளமேஷனை தடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய ரிசர்ச் சொல்லுது. அதனால் வீட்டில் சமைச்ச சாப்பாடையே வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. எல்லா எபிசோட்ஸ்லையும் நான் சொல்கிறது இது ஒன்று தான், வீட்டில் சமைச்ச ஃப்ரெஷ்ஷான உணவுகளே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன் குறைக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய ரிசர்ச் சொல்லுது. ஸோ நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. நன்றி.